அந்த ஒரு பிரியாமலை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பிரியாமல், பிரியாமல்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ முகப்புரை. ஒரு புக்கு, ஒரு சாதாரணமா ஒரு ஆத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, இல்ல நமக்கு டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல வந்து அந்த நோக்கம் முகப்புரை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த புத்தகம் இதற்காக உருவாக்கப்பட்டது, மாணவர்களுடைய அறிவை உருவாக்குவதற்காக இது வந்து மாணவர்களுடைய இந்த விதை இந்த கருத்தை படிப்பதன் மூலம் மகள் மாணவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜுவல் வந்து உருவாகும் இந்த மாதிரியான அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் என்ன, ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு அந்த புக்ல முன்னாடி எப்படி சொல்றது கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகப்புரை அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. புக்குலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம டெக்ஸ்ட் புக்லயும் வந்து இந்த லெசன் இதை படிக்கும்போது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ன்ற ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான், ப்ரிஃபேஸ் பார்ட் தான் வந்து இந்த பிரியாம்பல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் அ இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்ட்ரோடக்ஷன் அல்லது ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இட் இஸ் அ கீ டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சாவி. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பீப்புள்ஸோட டியூட்டிஸ் என்ன, ஃபாலோவர்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க என்னென்ன விஷயத்தை எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அந்த கீ வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. அது மட்டுமல்லாம இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அந்த முகப்புறைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாம்பல வந்து அமெண்டட் ஒன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு முறை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆல்டர் பண்ணிருக்காங்க, திருத்தி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அமெண்டட்னா வந்து திருத்தி இருக்காங்க. யாரு திருத்தினது அப்படின்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பிரியாமலை வந்து சேஞ்ச் பண்ணாரு. என்ன ஆக்டுபடி அவர் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976, 42nd சட்ட திருத்தத்தின்படி 1976 ஆண்டு முதல் முதல்ல இந்த பிரியாம்பல் அப்படின்ற அந்த முகப்புரை வந்து இவர் வந்து சேஞ்ச் பண்ணார், அமெண்ட்மெண்ட் பண்ணார். என்ன சேஞ்ச் அமெண்ட்மெண்ட்னா என்ன, ஒன்று ஏதோ மாற்றி எழுதியிருக்கணும், இல்லை ஒரு வார்த்தைகளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை வந்து எடுத்திருக்கணும், இல்லை சேர்த்துருக்கணும். லைக் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 3 words வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். What are the 3 words அப்படின்னா, சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி. ஓகே, சோசியலிஸ்ட், செக்குலார் அண்ட் இன்டெகிரிட்டின்ற 3 words வந்து அவர் என்ன பண்ணாரு, 42nd அமெண்ட்மெண்ட் 1976 படி அந்த ப்ரிஃபேஸ்ல பிரியாம்பல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் படி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாம்பல்ல வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியாமலோட பிகின்ஸ் ஃப்ரேஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் அனைவரும் இந்தியாவினுடைய பிள்ளைகள், இந்தியாவினுடைய மக்கள்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களும் மக்களுக்கு சொந்தமானது, நமக்குரியது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கான வழிமுறைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் அனைவரும் நாம தான் இந்தியாவோட பிள்ளைகள் மக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கனால, இது வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு, நல்ல முழுமையான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த அது மட்டும் இல்லாம இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா இஸ் எ சர்வஜின் சோசியலிஸ்ட், செக்குலார் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றது. இந்தியா இஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்குலார் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவை சொல்றாங்க, சொல்லுது இப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம 3 guarantees கொடுக்குறாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இப்படி எல்லாம் உங்களுக்கு 3 guarantees கொடுக்கணும். ப்ரீஃபேஸ்ல எழுதப்பட்டிருக்கு பிரியாமல்ல என்னென்ன கேரண்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி தமிழ்ல சொல்லணும்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேவா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது மூன்றையும் இந்திய மக்களாகி உங்களுக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வழங்குகிறது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிஃபேஸ்ல பிரியாமல்ல எழுதப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, புரிஞ்சுதானே சொல்றது. இது எங்கிருந்து காப்பி அடிச்சாங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பல டிஃப்ரெண்ட் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் திருடுனாங்க, எடுத்தாங்க, பேரோ பண்ணி தான் எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த கேரண்டியையும் வந்து
வந்து இவங்க எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ 1789ல பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல அவங்களுடைய ஸ்லோகனா இருந்தது. பிரெஞ்சு போராட்டத்தின் போது அவங்களுடைய அந்த புரட்சியின் போது அவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, லிபரட்டி ஈக்வாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி. அந்த ஸ்லோகனை தான் நம்ம காப்பி அடிச்சு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் நமக்கு தருதுன்னு ப்ரீஃபேஸ்ல ப்ரியாம்பல்ல இவங்க ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட். சோ அப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குனா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பிரியாம்பிள், 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் 8 ஷெட்யூல் இருக்கு. சோ பிரியாம்பிள்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ப்ரிஃபேஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் த கீ டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஒன்ஸ் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் க்வெஸ்சன். அது மட்டும் இல்லாமல் யார் பண்ணது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு. எதை பேஸ் பண்ணி பண்ணாரு அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை பேஸ் பண்ணி. ஸோ த்ரீ வேர்ட்ஸை வந்து இவர் வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஒன்று வந்து சோசியலிஸ்ட், செகுலார், இன்டெகிரிட்டி. அந்த பிகின்ஸ் ப்ரைஸ் எப்படி அந்த